ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். காராமணி வச்சு ஒரு பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து முதல் நாள் நைட்டே காராமணி என்னென்னா ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு முளைக்கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் காரத்தால் ஊற வச்சு ஈவினிங் போல் அந்த தண்ணி என்னென்னா வடிகட்டிட்டு முளைக்கட்டி வச்சு அப்படின்னா அடுத்த நாள் காரத்தால் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காராமணி பாஜி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து முதல்ல மசாலாலாம் வந்து வதக்கிக்க போகிறோம். அதனால் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல நம்ம வந்து வெங்காயமும் பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் இஞ்சி வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த ஒரு மசாலா மட்டும் நம்ம ஒன்று நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஜி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த வெங்காயமும் போட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல லைட் அந்த பிங்கிஷ் கலர் வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. முதலே நம்ம வந்து இஞ்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வந்து அதை சேர்க்கறது கிடையாது. தக்காளியோடு வந்து சேர்த்துப்பேன். ஏன்னா நம்ம இப்போ வதக்கும் போதும் வதக்குவோம், அதுக்கப்புறமும் திருப்பி வந்து மசாலாவை சேர்த்துட்டு குக்கரில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியும் வதக்குவோம். ஸோ அதனால் இஞ்சி அந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த கிரேவியோட உங்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணின இந்த தேங்காவை வந்து போட்டுருக்கேன். தேங்காய் துருவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் பீஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் சேர்த்துட வேண்டாம், இல்லைனா ரொம்ப மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு காரமணி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு மசாலா சரியாக இருக்கும். இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கி எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா ஆறெடுத்து இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டுருக்கோம். இது மாதிரி கொத்தமல்லி நீங்கள் அரைச்சிட்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் சேர்த்து தண்ணி விடாமல் வந்து அரைச்சிக்க போகிறோம். தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து போகிறோம். உங்களுக்கு இதை வந்து இப்போ நான் நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ மசாலா வந்து அரைச்சாச்சு. ஸோ அடுத்து பாஜி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நன்னா வந்து இந்த எண்ணெயில் வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து நன்னா வதக்கிண்டா அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அரைக்கிறதுனால அந்த பாஜியோட அந்த வாசனையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தான் நம்ம வந்து தனியா பொடி சேர்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போடும்போது அதோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கூட வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடி பிடிச்சிருங்கிறதுனால கேஸ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கலரி விடுங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் நம்ம, அதனால தான். இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். காரப்பொடி நீங்கள் வந்து இது மாதிரி எண்ணெயிலே வதக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப நிறையா எண்ணெய் விட்டு பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சமாக தான் விட்டுருப்பேன். அதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா க்ளாஸியாக இருக்கும், எண்ணெய் வந்து உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். கேஸ் வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்குது. இப்போது நம்ம ஊற வச்சுட்டுருக்கிற அந்த காராமணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முளைக்கட்டி போடலை, டேரெக்டாக அப்படியே தான் வந்து ஊற வச்சு சேர்த்துட்டுருக்கேன். முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி தனியாக வேக வச்சுட்டும் பண்ணலை. ஸோ டேரெக்டாக குக்கரில் வச்சு பண்ணுறதுனால மசாலா போட்டுட்டு இந்த காரமணியை, ஊறின காரமணி அப்படியே நம்ம வந்து இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த காரமணியோட இந்த மசாலா வந்து ஃபுல்லாக நல்லா கூட்டாயிடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாக வேக வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா அந்த காரமணி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடுறது. அதனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்கேன். இது கூடவே இது வேகிறதுக்காக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம வந்து டப்பாக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப தண்ணியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு வந்து லீக் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமான அந்த பதத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த கால் கிலோவுக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த பாஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துட்டுருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தல அப்படின்னா போகும். அதை தவிர நீங்கள் வந்து பட்டையோ இல்லை பிரிஞ்சி இலை எதுவுமே நீங்கள் வந்து தாளிச்சு கொட்டணுங்கிறது கிடையாது. இந்த கொஞ்சமாக கரம் மசாலா போட்டாலே போகும்.
கொஞ்சமான அந்த மசாலா சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி நிறைய பேருக்கு நிறைய மசாலா சாப்பிட்டோம் அப்படின்னா ஒத்துக்காது, அதனால இந்த அளவுக்கு போட்டேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்து வந்துடுது. ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த காராமணி பாஜி வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக எடுத்து, தண்ணி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் விட்டேல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ரொம்ப ஜலமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டப்பாவில் கொடுக்கும்போது லீக் ஆகும். ஸோ பசங்களுக்கு கொடுக்கும்போது சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சரியான பதமாக இருக்கும். காராமணியும் குழஞ்சி போகல, அதே சமயத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ சூப்பராக நம்மளோட காராமணி பாஜி வந்து ரெடியாக எடுத்து அந்த லைட்டான காரம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட காராமணி சப்ஜி. இதுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தியோட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சுண்டலாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டா. ஸோ அப்படி இருக்கிற வழக்கு நீங்கள் இது மாதிரி பாஜியாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தியோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாத்தத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்மியான அந்த மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஜி வந்து ரெடியாக எடுத்து. ஸோ இந்த காராமணி பாஜியை வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். பசங்களுக்கு வந்து டெய்லி ஒரே டிஃபனே ஒரே மாதிரியே கொடுக்காமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இது மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.